ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மேக்ஸ் கிளாஸ் இன்றைக்கி டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷனோட யூசஸ் என்னன்னு பார்த்துட்டோம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது இப்போ இந்த யூனிட் முழுக்கவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்க போகிறது எல்லாமே இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப் போகிறாங்க இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷனை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை எப்படி கொண்டு வரலாம் ஓகேங்களா இப்போது சாதாரண ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷனை ஃபார்ம் பண்ணுறோம் அந்த ஃபார்ம் பண்ண டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து அந்த ஒரிஜினல் ஈக்வேஷனை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தான் நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஏன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்றது இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது ஸோ எந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதனோட ஒரிஜினல் ஒய் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த யூனிட்டில் இருக்கிற ஃபுல் ஓகேங்களா இப்போ இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் டாபிக் என்னன்னா டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்ஸ் வித் கான்சன்ட் கோஎஃபிஷன்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஏ ஒன் டிஃபரென்சியல் ஈக்வேஷன் வித் கான்சன்ட் கோஎஃபிஷன்டோட ஜென்ரல் ஃபார்மேஷன் ஓகேங்களா ஸோ இதிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதுகிறேன் பாருங்கள் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன்த் டிகிரி ஈக்வேஷன் சொல்லுவோம் ஏன்னா இங்க பாருங்க ஐஎஸ்சி டிகிரி வந்து என் ஓகேங்களா இப்போது நீங்கள் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனோ இல்லை செகண்ட் டிகிரி ஈக்வேஷனோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லை லீனியர் ஈக்வேஷன் அதாவது டிகிரி ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை லீனியர் ஈக்வேஷன் சொல்லுவோம் டூ இருந்துன்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம் த்ரீ இருந்தால் கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம் சரிங்களா ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணலாமா இந்த என்னோட வேல்யூ ஃபோரோ ஃபைவ் ஓ சிக்ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷனுக்கு நான் எழுதுகிறேன் பாருங்கள் என்ன எழுதுறேன்னா d பை y by ஸ்கொயர் square ஃபோர் டி ஒய் பை dx plus 4y ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் அப்படின்னு ஓகேங்களா ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஓகே ஃபஸ்ட்டு இது எப்படி சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது இந்த யூனிட் ஃபுல்லாகவுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷனை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல சால்வ் பண்ண போகிறோம் ஓகே ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே மெத்தட்லேயும் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட நேச்சரை பொறுத்து மெத்தட்ஸ் டிஃபர் ஆகும் ஸோ எந்தெந்த நேச்சர் இருந்தால் எப்படி எப்படியெல்லாம் சால்வ் பண்ண தான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கும் போது ரெண்டு விதமான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்குமா ஓகேங்களா ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு விதமான சொல்யூஷன் கிடைக்கும் என்னன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் செகண்ட் ஒன் பர்டிகுலர் இன்டகிரல் ஓகே இதை சிம்பிளா எப்படி சொல்லுவோம்னா சிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் இதை பிஐ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்குமே இதை ரெண்டுமே நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கணும் பர்டிகுலர் இன்டகரலும் கண்டுபிடிக்கணும் ஓகே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பர்டிகுலர் இன்டகிரல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்க போறோம் ஓகே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் த்ரீ கேசஸ் இருக்கு ஓகேங்களா இதே பர்டிகுலர் இன்டகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது உங்க சிலபஸில் உங்களுக்கு ஒரு ஃபோர் கேசஸ் இருக்கு அது இல்லாமல் சில ஸ்பெஷல் கேசஸும் இருக்கு ஓகேங்களா மெயின் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் ஈஸ் பர்டிகுலர் இன்டெகிரல் ஓகேங்களா ஸோ இப்போ ஓ ஒன்னா இப்போ ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஓகேங்களா ஓகே காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஃபுட் டி ஈக்குவல் டு எம் டி ஈக்குவல் எம்முன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கம்மா சப்ஸ்டியூட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஈக்வேஷன் கிடைக்கும் அது வந்து கோட்ராட்டிக் ஈக்குவேஷனாவோ இல்லை கியூபிக் ஈக்வேஷனாவோ ஏதோ ஒரு ஈக்வேஷன் கிடைக்கும் அந்த ஈக்வேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின் சொன்னால் நீங்கள் அதோட ரூட்ஸை கண்டுபிடிக்கணுமா அந்த ரூட்ஸோட நேச்சரை பொறுத்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்றத மூணு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கேட்டகரி கேஸ் ஒன் கேஸ் ஒன் இஸ் எம் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு எம் டூ அதாவது ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க் அதாவது ரூட்ஸ் ஆர் நாட் சேம் ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக கிடைச்சதுன்னா அதுக்கு எப்படி சொல்யூஷன் எழுதலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிஎஃப் ஈக்குவல் டூ ஏஇ பவர் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் எம் டூ எக்ஸ் இப்போது ரெண்டு சொல்யூஷன் தான் ரெண்டு ரூட்ஸ் தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை அதோட என்த் இப்போ டிஃப்ரன்ஷியல் ஈக்குவேஷனோட பவரை பொறுத்து இப்போது பவர் ஃபோர்னால் ஃபோர் ரூட்ஸ் கிடைக்கும் ஃபைவ்னா ஃபைவ் ரூட்ஸ் கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் சி பவர் எம் த்ரீ எக்ஸ் டி பவர் எம் ஃபோர் எக்ஸ் சொல்லிட்டு நீங்கள் போட்டேர்லாம் ஓகே இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இப்போ கேஎஸ் ஒன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்குது டி ஸ்கொயர் ஒய் பை ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி டி பை டிஎக்ஸ்க்கு போல நீங்கள் என்ன பண்ணலான்னா டின்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸு ஸ்கொயர் இருக்குது அப்போ டி ஸ்கொயர் அப்படின்னு போடுங்க நெக்ஸ்ட்டு இங்கே டி பை டிஎக்ஸ்க்கு போல் டி போட்டிங்கன்னா த்ரீ டி அப்படின்னு வரும் ப்ளஸ் டூ பார்த்திங்கன்னா இங்கே ஒய் இருக்குது ஒய் இருக்குது ஒய் இருக்குது மூணுத்துலேயும் ஒய்யை காமனாக வெளியே எடுத்துருங்க தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என்ன பண்ணணும்னா டிக்கு பதிலாக எம் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் டிக்கு எம் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் வரும் எம் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எம் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னன்னு சொன்னால் ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா சரிங்களா ஸோ இது வந்து அது ஆக்சிலரி ஈக்குவேஷன் இப்போது இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த கோட்ராட்டிக் ஈக்குவேஷனில் மல்டிபிள் பண்ணால் டூ வரணும் ஆட் பண்ணால் த்ரீ வரணும் ஸோ ஒன் இன்ட்டு டூ ரெண்டு நம்பர் எதுனா இந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் டூ வரும் ஆட் பண்ணால் த்ரீ வரும் அப்போது இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னா எம் ப்ளஸ் ஒன் இன்டூ எம் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ இதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம் எம்இக்குவல் டு மைனஸ் ஒன் ஒரு ரூட் எம்இக்குவல் டூ மைனஸ் டூ ஒரு ரூட்னு கிடைக்கும் எப்படி பாருங்கள் எ இப்போது எம் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எம் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோவா ஸோ எம் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஒரு ஈக்குவேஷன் எம் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஸோ எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் அந்த பங்கு மைனஸ் ஒன் எம்ஈக்குவல் டு மைனஸ் டூ பாருங்கள் எனக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடச்சிருக்கு ரெண்டு ரூட்ஸ் ஒன்று அது டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக கிடச்சிருக்கு அப்போது கேஸ் ஒன் என்னது ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டுன்றது தான் கேஸ் ஒன் அப்போது இதுக்கு சொல்யூஷன் நான் எப்படி எழுதணுன்னா சிஎஃப் ஈக்குவல் டு ஏஇ பவர் எம் ஒன் எக்ஸ் ஃப்ட்டு ரூட்டை எம் ஒன்னும் செகண்ட் ரூட்டை எம் டூன்னு எடுத்துக்கோங்க அப்போது எம் ஒன் எக்ஸ்னால் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் செகண்ட் ரூட் என்னது மைனஸ் டூ அப்போது மைனஸ் டூ எக்ஸ் தட்ஸ் இட்மா இதுதான் வந்து கேஸ் ஒன் ஓகேங்களா ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சிஎஃப் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம் ஓகே சப்போஸ் கேஸ் டூ கேஸ் டூ அப்படின்றது என்னன்னா ரூட்ஸ் வந்து சேமாக இருந்தா தட் இஸ் எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ ஈக்குவல் டு எம் த்ரீ ஈக்குவல் டு எக்ஸட்ரா அது கொடுத்துருக்க டிஃப்ரென்ஷியல் எயுஷன் பொறுத்து உனக்கு என்னது நம்பர் ஆஃப் ரூட்ஸ் கிடைக்கும் அது வந்து எல்லா ரூட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் எப்படி ரெண்டு ரூட்ஸும் இந்த ஈக்குவலாக இருந்தால் எப்படி மூணு ரூட்ஸ் ஈக்குவலாக இருந்தா எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே சப்போஸ் ரெண்டு ரூட்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா சிஎஃப் ஈக்குவல் டு ரெண்டு ரூட்ஸ் ஈக்குவல்னது எம் ஒன்னும் எம் டூவும் ஈக்குவலாக இருக்குது

டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கொடுக்குறாங்க ஓகேங்களா இப்போது இதுக்கு இதை வந்து என்ன பண்ணுறோன்னா டி பை டிஎக்ஸ்ன்னு டி போட்டிங்கன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் டி ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போது இதுக்கு டிக்கு போல எம் போட்டிங்கன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் கிடைக்கும் போடுங்க எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எம் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணி ரூட் கண்டுபிடினும் பாருங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா மல்டிபிள் பண்ணால் டூ சாரி ஃபோர் ஆட் பண்ணாலும் ஃபோர் டூ இன்ட்டு டூ அப்போ அப்போன்னா வரும் எம் ப்ளஸ் டூ இன்டூ எம் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா இப்போ ரூட்ஸ் என்ன வரும் M டூ இது வர ப்ளஸ் டூ அந்த போனால் மைனஸ் டூ இங்கேயும் ப்ளஸ் டூ அந்த போனால் மைனஸ் டூ அப்போது எனக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடச்சிருக்கு போத்த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கிடச்சிருக்கு அப்போது ப ரெண்டு ரூட்ஸ் போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா இந்த solution யூஸ் பண்ணும் அப்போது சிஎஃப் ஈக்குவல் டூ ஏஎக்ஸ் plus பி இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் தட்ஸ் ஆல் ஓகே இதில் இன்னொரு டவுட் உங்களுக்கு வரணும் என்ன டவுட் அப்படின்னு சொன்னால் மூணு இருக்குது மூணு ரூட் எனக்கு கிடச்சிருக்கு ரெண்டு ரூட் ஈக்குவலாக இருக்குது ஒரு ரூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லைக் தட் இப்போ பார்த்தீங்கன்னா டூ கம்மா டூ கம்மா த்ரீ அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு எப்படி சொல்யூஷன் எழுதுறது சிஎஃப் எப்படி எழுதுறதுனா சிஎஃப் ஈக்குவல் டு ரெண்டு ரூட்ஸ் ஈக்குவலாக இருக்கா அதுக்கு வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் டூ எக்ஸ் இதுக்கு எழுதிடும் ஓகேவா டிஃப்ரெண்ட் ரூட் இருக்கு இல்லையா அதுக்கு சிஇ பவர் த்ரீ எக்ஸ் அப்படின்னு எழுதணும் இப்படி தான் எழுதணும் அப்படின்லாம் கிடையாது இப்போது இதை வேறு மாதிரி எப்படி இருந்துடானா சிஎஃப் ஈக்குவல் டூ ஏஇ பவர் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன் இ பவர் டூ எக்ஸ் இப்படியும் எழுதலாம் ஓகேங்களாம்மா இது வந்து கேஸ் டூ பத்தாச்சு இப்போது கேஸ் த்ரீ பார்க்க போகிறோம் இப்போது கேஸ் த்ரீ என்னென்னா ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற ரூட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் எம்இக்குவல் டூ ஆல்ஃபா பிளஸ் ஐபிடா அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் சிஎஃப் ஈக்குவல் டு என்னன்னு எழுதணும்னா இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்டூ ஏ காஸ் பீடா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் இதுதான் வந்து சொல்யூஷன்மா ஓகே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா பாருங்கள் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ dy பை டிஎக்ஸ் ப்ளஸ் டூ டூ ஒய் ஈக்குவல் 0. இப்போ, இப்போது by டிஎக்ஸ் அப்படின்னா டி போடுங்க அப்போ, டி ஸ்கொயர் ப்ளஸ் டூ டி ப்ளஸ் டூ y ஒய் ஈக்குவல் 0. ஜீரோ ஓகேங்களா இப்போது இதுக்கு d ஈக்குவல் டு எம் போட்டிங்கன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் கிடைக்குமா ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் பாருங்கள் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எம் ப்ளஸ் டூ ஈக்குவல் டூ ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போது இதுக்கு நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் மல்டிபிள் பண்ணால் டூ வரணும் ஆட் பண்ணாலும் டூ வரணும் ஓகேங்களா அந்த மாதிரி ரெண்டு நம்பர் சொல்லணும் ரெண்டு இந்த மாதிரி நம்பர் பாசிபிளே கிடையாது அப்போது இதுக்கு எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா எம்ஈக்குவல் டூ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ இந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே இங்கே ஏபிசின்னு இருக்கு இல்லையா ஏபிசியோட கான்சன் கோ வேல்யூ என்னென்னா எம் ஸ்கொயரோட கோஎப்ஷன் தான் ஏ அப்போ ஏ ஈக்குவல் டு ஒன் எம்மோட கோஎப்ஷன் தான் பி அப்போ பி ஈக்குவல் டு டூ நெக்ஸ்ட்டு கான்சன்ட் ஆம் தான் சி ஸோ சி ஈக்குவல் டு டூ இங்கே சப்சிட் பண்ணுங்கள் சப்ஷிட் பண்ணிங்கன்னா மைனஸ் பினால் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்டூ ஏவோட வேல்யூ ஒன் சியோட வேல்யூ டூ பை டூ ஏ டூ இன்டூ ஒன் ஸோ மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எய்டு பை டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஃபோர் டிவைட் பை டூ ஃபோர் மைனஸ் எயிட் மைனஸ் ஃபோர்னு வரும் ஓகேங்களா இப்போது மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ ஃபோருக்கு ரூட் எடுத்தால் டூன்னு கிடைக்குமா நெக்ஸ்ட்டு ஃபோர் மட்டும் இல்லை மைனஸ் ஃபோர்னு இருக்குது ஃபோர் அப்போது மைனஸ்க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னா ஐன்னு வருமா தட் இஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஐ டிவைட் பை டூ சரிங்களா இப்போது இங்கே மேலே என்ன காமனா இருக்கும் பாருங்கள் டூ காமனாக இருக்குது மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கிடைக்கும் டிவைட் பை டூ 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 கெட் கேன்சல் ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ரூட் ஓகேங்களா ஸோ ரூட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் என்ன இருக்குது ஆல்ஃபா ப்ளஸ் ஐ ஐபீட்டா ப்ளஸ்ஆர் மைனஸ் ஐபீட்டா சாரிம்மா இங்கே ப்ளஸ்ஆர் மைனஸ் ஐபீட்டான்னு வரணும் ஸோ உங்களுக்கு ரூட்ஸ் என்ன ஃபார்மில் கிடச்சிருக்குன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐபீட்டான்னு கிடச்சிருக்கு இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் ஒன் பீட்டாவோட வேல்யூ ஒன் ஓகேங்களா பீட்டோட வேல்யூ ஒன்று கிடையாது ஐயோட கொய்ஷன் தான் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா நம்ம சொல்யூஷன் எழுதலாம் இந்த இடத்துல பாருங்கள் சொல்யூஷன் எப்படி எழுதலான்னா ஆல்ஃபோட வேல்யூ சப்சிட் பண்ணுங்கள் இ பவர் ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் பீடா எக்ஸ்னால் ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு பி சைன் பீட்டா எக்ஸ் அக அகைன் பீட்டா வந்து அது ஒன் ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் தட்ஸ் இட் இதுதான்மா சொல்யூஷன் ஓகேங்களா இதுதான் த்ரீ கேசஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஓகேங்களாம்மா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பர்டிகுலர் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதோட டைப்ஸ் எல்லாம் என்ன ஒவ்வொரு டைப்ஸ்க்கும் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோம்மா